அன்பு மாதா தொலைக்காட்சி உறவுகளே, இந்த தவக்காலத்தில் நாம் ஏழு புண்ணியங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் பார்க்க இருப்பது இரண்டாவது புண்ணியம். அது என்ன தெரியுமா? பொறுத்தார் பூமியாழ்வார் என்கின்றது தமிழ் கூறும் நல்லுலகு. ஆனால் இன்று நம் உலகில் யார் பொறுமையோடு இருக்கின்றோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எனக்கு தெரிந்த இரண்டு நபர்கள் மட்டுமே பொறுமையோடு இருக்கிறார்கள். ஒருவர் எல்லையில் பாதுகாக்கின்ற இராணுவ வீரர், மற்றொருவர் சாலையோரத்தில் முதிர்ந்த வயதில் ஒரு கொடியை பிடித்து கொண்டு வாருங்கள் உணவு காத்திருக்கிறது என்று அழைக்கின்ற வயதான முதியவர். இவர்களை தவிர இன்று யாருமே பொறுமையோடு இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஆனால் நாம் பணி செய்கின்ற இடத்தில், படிக்கின்ற இடத்தில், வாழுகின்ற குடும்பத்தில் யாரெல்லாம் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக பொறுப்புள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு வெற்றி உறுதி. இதோ இந்த சிறிய நிகழ்வை பார்ப்போம். இன்னைக்கு எப்படியாவது ஒரு சீட்டாவது போடணும், அப்பதான் ரெண்டு மாசத்துல ஒரு செயினாவது வாங்க முடியும். அந்த எதிர்த்த வீட்டுக்காரி ரெண்டு மாசத்துல ரெண்டு செயின் வாங்கிக்கிட்டு புதுசு புதுசா போட்டு நல்லா மினிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு மட்டும் தங்க விலை எப்படிதான் குறையுதோ தெரியல. ஏங்க, இங்க நான் ஒருத்தி காத்து கத்த கத்திட்டு இருக்கேன், நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருக்கீங்க. என்னமா இன்னைக்கு எங்கயாவது வெளியே கூட்டிட்டு போகணுமா? சமைக்கன்னா போதும், அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பீங்களே. சரி, இன்னைக்கு எங்க அம்மாவே சமைக்க சொல்லிடுறவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், உங்க அம்மா விட நான் நல்லாவே சமையல் பண்ணுவேன். ஓ, நல்லா சமைப்பீங்களா? ஆனா சாப்பிடதான் முடியாது. இனி அது வேணும் இது வேணும் சமையல் பண்ணிட்டாமான்னு வந்து என்கிட்ட கேப்பீங்கல்ல, அப்ப பாத்துக்கிறேன் உங்களை. இப்படியே நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எல்லாத்தையும் மறந்து போயிடுவேன். ஆ, சொல்லுமா. தங்க விலை குறைஞ்சிருக்காமே, அது உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல, என்கிட்ட ஒரு செயின் கூட இல்ல, அதுவாது உங்களுக்கு தெரியுமா? கடையில புதுசு புதுசா நிறைய டிசைன் எல்லாம் வந்திருக்கான், அதுவாது உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சு நான் இப்ப என்ன பண்ண போறேன்? இந்த வருஷத்திலே இப்பதாங்க முத தடவையா தங்க விலை குறைஞ்சிருக்கு. ஓ, அது வேறையா? சரி சரி, கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இப்போ இன்னும் ரேட் எல்லாம் கம்மியாகும், அப்ப நம்ம தாராளமா எடுக்கலாம். சரியா, பைபிள்ல கூட சொல்லிருக்கு தெரியுமா, பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவனை உத்தமன் சபை உரையாளர் 7:8 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பொறுமையா இருப்போம், இன்னும் கொஞ்சம் குறையும், குறைஞ்ச பிறகு எடுத்துக்கலாம். அதெல்லாம் முடியாதுங்க, எனக்கு இப்பவுமே எடுத்தாகணும். சரிம்மா, சரி சரி. இந்த கொரோனா டைமில் வேற ரொம்ப எல்லா ஃபீல்டுமே எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டு லாக் ஆகி போயிருக்காங்க. சரியா, அது நம்மளும் அதே மாதிரி தான் லாக் ஆகி போயிருக்குது. பட் பார்ப்போம், இந்த மாதம் சம்பளம் வரும்ல, நம்ம அதில் எப்படியாவது உங்களுக்கு ஒரு செயின் எடுத்தாரு. சரியா, சரிங்க. உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா? சரி, இப்போதைக்கு ஒன்று வேண்டாம். பையன் அங்கே பெரிய பையனை இங்கே காணவே இல்லை. அவன் மேலே யோகா பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, பரவாயில்லையே. சரி, அவன் சின்னவனாங்க? அவன் வாலிபால் விளையாட வெளியே போயிருக்கான். சரி சரி சரி, ஓகே. சாப்பாடு இப்போ வந்து பசி கண்ணை கட்டுதுன்னு பண்ண கட்டி நடக்க. சார் அண்ணன், நான் உன் ட்ராக்ல வந்தனா? நீ ஏன் என் ட்ராக்ல வேற? நான் விளையாட போகும்போது முட்டையே போட்டனோ கட்டையே போட்டனோ உனக்கு என்ன? எனக்கு என்னப்பா, நீ தான் நல்லா அடகாத்த கோழி மாதிரி பெருத்துட்டு இருக்க. சாப்பிடுப்பா, சாப்பிடுமா? சாப்பாடு வேமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ நல்லா சாப்பிடு. அவங்க கிடக்க இந்த அண்ணங்காரனுங்களுக்கு தம்பியை குறை சொல்லலன்னா இருக்கவே முடியாது. ஆமாமா, நீ கொரோனாக்கு முன்னாடி இப்படிதான் சொன்ன. சரி சரி, சாப்பிட்டுட்டு சின்ன பையன்லாம் வளரும் வயசு, உண்டை வந்தால் உறைஞ்சவன் சாப்பிடல. அதான் தம்பி நல்ல நிலத்துக்கு பேசலாம் நினச்சா அந்த ஊர் உலகம் கொடுக்குற மதிப்பை பற்றியாப்பா? நீ ஒரு மன்னனுக்கும் சொல்லட்டான், எங்களுக்கு தெரியும். சரியா,
சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அதை நான் மட்டும் காப்பாத்துறேன். அதான் தம்பிக்கு ஸ்கூல் இருக்குதுல்ல, அப்போ தொழிலை கலத்துவாங்க, அப்புறம் இந்த வாய் எங்க போகுதுன்னு மட்டும் பார்ப்போம். எங்க கொண்டு வச்சா உனக்கு என்ன, நீ வந்து தேடித்தா கொஞ்சம் வாயை செட்டப் பண்றியா, சாப்பிட விடு. சரி சரி, அண்ணனால பார்த்து அப்படி பேசக்கூடாது சரியா, அண்ணன் மதிக்கணும் கொஞ்சம். அப்பா இவனை தான் இந்த ஆபில போட்டு போட்டு தள்ளணும்பா, அப்பதான் தெரியும். சரி சரி விடுங்க, விட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்களே, சாப்பிடுங்க. சரிம்மா, நீ வெறுஞ்சரை எப்படி சாப்பிட, போய் குழம்பு கொண்டாங்க. அம்மா தான் பாயிண்டா பேசுறாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் சார். எஸ் சார். சார் கொரோனானால கொஞ்சம் டிலே ஆச்சு சார். ஆ எஸ் சார், பிஃபோர் ஃப்ரைடே ஐ வில் பே த ஃபீஸ். ஓகே, தேங்க்யூ சார். என்னாச்சுப்பா? ஆமாப்பா, ஃபீஸு கட்டுன்னு சொல்லுவாங்க. சரி, சீக்கிரத்தில் கட்டிடுவோம். இவ்வே எதுக்கு இப்போ ஃபோன் அடிக்கான்? ஹலோ, என்ன எல்லாம் வேணும் உனக்கு? ஆமாம், நீ ஸ்கூல் வரல. லே, லாக்டவுன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, உடனே ஸ்கூலை திறந்துருவாங்க, நம்மளும் போயிடணுமா? தூக்கம் வருதுல மத்தியானம் சாப்பிட்ட பிறகு. என்னது, நீ டூர் பற்றி சொன்னாங்களா? அப்படியா, எங்கே போகிறோம்? ஊட்டியா? சரி சரி, சூப்பர் சூப்பர். லே, எல்லாரும் வந்துருங்களே, நானும் வந்துடுவேன். வீட்டிலலாம் காசு கேட்டுடலாம், எங்கள் வீட்லையும் விட்டுருவாங்க கண்டிப்பாக. சரியா, யாரும் வராமல் இருந்துடாதீங்க, அப்புறம் கேங்லேருந்து கிக் அவுட்டு தான், தெரியும்ல. சரி சரி சரி, டூர் போகிறோம், ஃபன் பண்ணுறோம் சரியா, நல்லா என்ஜாய் பண்ணுறோம் சரியா. ஓகே மச்சி, பார்ப்போம் சரியா, பார்ப்போம்ல. ஆ சார். அப்பா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது, எங்கேப்பா இருக்கீங்க? இங்கே தானப்பா இருக்கேன். ஆ, நல்லா இருக்கீங்களா? என்ன இன்னைக்கு செம்ம ஜாலியாக இருந்த மாதிரி இருக்குல்ல? ஆமாப்பா, ஸ்கூல்லேருந்து டூர் கூட்டு போகிறாங்க. ஓ, டூரா? சர்ச்சு. ஆமாப்பா, ஊட்டி ஊட்டி. அப்பா நானும் போயிட்டு வரப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ப்பா. போக வேண்டாம்னு என்ன சொல்லுவேன்? கிடைக்காதானே தெரியல, என்ன பண்ண போறேனே புரியல. ஆமா ஆமா, வாங்கலான்னு சொல்லிருக்காங்க. எங்க? அப்புறமா பேசுறேன். கிளம்பியாச்சு. அந்த மனுஷனுக்கு ஒரு வேலையே இல்லையா? கூப்பிடுவோம் உங்க அப்பாவ. பா பா, அம்மா கூப்பிடுதாங்கப்பா. யார்கிட்ட கேட்ட இவனுக்கு டூருக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க? ஏமா, அந்த கொரோனாக்கு பிறகு நம்ம எங்கேயுமே போகல, வீட்டை விட்டே ஒரு வருஷமா வெளியே போகல. சரி, நம்ம தான் கூட்டிட்டு போகல, அவ ஸ்கூல்ல இருந்தாலும் போயிட்டு போட்டுமே. நம்ம குடும்ப நிலைமைய நாம தான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அவனுக்கு தான் அறிவு இல்ல, உங்களுக்கு அறிவு எங்க போச்சு? தம்பி மனசு கஷ்டப்பட கூடாதுல்ல, அதனாலதான் போச்சுட்டேன். அம்மா, நான் ஸ்கூல் லைஃப்ல போற கடைசி டூர் இது, கண்டிப்பா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போய் தான் தீருவேன். இந்த வருஷத்துல ஒரு நாள் கூட புக் எடுத்து நீ படிக்கவே இல்ல, போனும் கைமா ஜாலியா தானே இருந்த, இப்ப எதுக்கு டூருக்கு அவசியம்? அப்புறமா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து போகலாம். சும்மா இருக்கமா, நான் கண்டிப்பா போய் தான் தீருவேன். அம்மா பேச்ச கேளுப்பா. அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. என்னைக்காவது படிக்கணும்னு நீ அடம் பிடிச்சிருக்கியா? நீ என்ன பண்ண, இப்ப டூருக்கு போக வேண்டாம்னா வேண்டாம். என்ன ரொம்ப அமைதியா இருந்த மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, உன் தம்பி வந்தான். என்ன அர்த்தம்?
அவன் அவன் ஏதோ சீரியஸா வெளியே கோவத்துல போயிருக்கான். நீங்க ஏதோ பொறுமை கட்டதவர்மா அவசரமா அவண்ட திட்டிடுவீங்க. அதனால அவன் வெளியே போயிட்டான். ஏதோ பொறுமை இல்லாம அவசரத்துல பேசினானோ கோவத்துல பேசினானோ தெரியலையே. இப்ப நான் என்ன பண்றது? நான் என் பையனை பார்க்கணுமே. டேய் டேய் சத்தம் போட்டுடுங்க. போய் தம்பியை போய் தேடு போ. வாங்க போய் சக்கன் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்து கேட். டேய் வா. ஐயோ கடவுளே, பொறுமை இல்லாம நான் நடந்துகிட்டதால என் பையன் வீட்டை விட்டு போறதுக்கு நானே காரணம் ஆயிட்டேனே. இனிமே எனக்கு யார் இருக்கா? கடவுளை விட்டா எனக்கு வேற யாரும் கிடையாது. கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணா கடவுள் கண்டிப்பா எனக்கு பொறுமையும் கொடுப்பாரு, என் பையனையும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாரு. என்ன தெரியும் அவங்கிட்ட பேசுற பேச்சு? அதெல்லாம் டேய் பொறுமையா நீ இருக்கட. அம்மாவை சத்தம் பண்ணிட்டு நம்பிக்கையிட்ட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. ஆண்டவர் காப்பாத்தி தருவார் நம்ம தம்பி. அன்பு உறவுகளே, எந்த குடும்பத்திலெல்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியில், பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் பொறுமை என்பதை கையாளுகிறார்களோ அக்குடும்பமெல்லாம் திருக்குடும்பமே என்பதை இந்த சிறிய காணொளி நமக்கு கண்முன் விட்டு சென்றிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் பல சூழ்நிலைகளை குறித்து நாம் கடிந்து கொள்வோம். குறிப்பாக இந்த சூழலை கடவுள் உருவாக்குகிறார் என்று கடவுளை கடிந்து கொள்வோம். ஆனால் உண்மையில் ஆண்டவர் நமக்கு சில சோதனைகளை சில வீழ்ச்சிகளை கொடுக்கிறார் என்றால் அதன் மூலமாக நாம் பாடம் கற்க வேண்டும். ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருத்தல் என்பதை குறித்து திருப்பாடல் ஆசிரியர் மிக விவரமாக எழுதுகிறார். உண்மையிலேயே நான் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறேனா? என்னுடைய நேரத்திற்கு ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேனா என்பதை குறித்து இதோ இந்த சிறிய நிகழ்வை பார்ப்போம். அலைகளாடும் கடலில் கரையை தேடினேன், படகு சேரும் துறையில் வெளிச்சம் நாடினே. அலைகளாடும் கடலில் கரையை தேடினே, படகு சேரும் துறையில் வெளிச்சம் நாடினே. உடைந்து போன இதயம் ஒன்று சேருமோ? தொலைந்து போன கனவும் நிஜமாய் மாறுமோ? அன்பே அன்பே அன்பே, நீயும் கலங்காதே. உந்தன் நேசர் என்றும் உண்டு மறவாதே. அன்பே அன்பே அன்பே, நீயும் கலங்காதே. உந்தன் நேசர் என்றும் உண்டு மறவாதே. இதயம் எல்லாமே நெருப்பு
பாகுதே நினைவுகள் வந்தாலே நெஞ்சம் வலிக்குதே உன்னை காணாமல் உன்னை நினைக்காமல் உன்னை காணாமல் உன்னை நினைக்காமல் என் உள்ளம் எரிமலையாக வெடிக்கின்றதே அலைகளாடும் கடலில் கரையை தேடினே படகு சேரும் துறையில் வெளிச்சம் மகனே அன்பு மகளே பொறுமையாய் உனக்காக நான் வைத்திருக்கின்ற திட்டங்கள் மிக பெரியது பொறுமையாய் மறையும் அன்பிற்காய் ஏங்குகின்ற சிலுவையின் அன்பை தான் மறக்கின்றாய் மறையும் அன்பிற்காய் ங்குகின்ற சிலுவையின் அன்பை தான் மறக்கின்றாய் கல்வாரியை பார் காயங்களை பார் கல்வாரியை பார் காயங்களை பார் என் ஜீவன் கூட உனக்காய் கொடுத்து ஆடும் கடலில் கரையை காட்டுவேன் படகு சேரும் துறையில் வெளிச்சம் காட்டுவேன் உடைந்து போன இதயம் புதிதாய் மாறுமே தொலைந்து போன கனவும் விடியல் காணுமே அன்பே அன்பே வைகரைக்காக காத்திருக்கின்ற காவல்காரரை போல
விவசாயி விதைத்த பிறகு அறுவடைக்காக காத்திருப்பதை போல. இதோ இந்த படகு கட்டுபவர்கள் பல மாதங்களாக இந்த வேலையை செய்து காத்திருப்பது போல, நாமும் கடவுளுக்காக காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை வைத்து செய்கின்ற காரியங்கள் மிகப்பெரியது, அளப்பெரியது. ஆக ஆண்டவருக்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க காத்திருக்க அவர் நம்மை உயர்த்துவார் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அன்பு உறவுகளே, இவ்வளவு வேளை நாம் சில நிகழ்ச்சிகளை பார்த்தோம். ஆனால் உண்மையிலேயே பொறுமைக்கு சான்று தேவை. அந்த சான்றை நாம் எங்கு பார்க்க முடியும்? உண்மையிலேயே ஒரு குடும்பத்தை நேர்காணல் செய்யும் பொழுது அந்த சான்றை நம்மால் பார்க்க முடியும். பார்ப்போமா எவ்வாறு பொறுமையாக இவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை 40 ஆண்டு காலமாக நடத்தி செல்கிறார்கள் என்று வாருங்கள். அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, பொறுமையோடு பெருமையாக குடும்பத்தை வழி நடத்தி சென்று கொண்டிருக்கின்ற ஒரு குடும்ப தலைவரை இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கின்றோம். அப்பா வணக்கம். வணக்கம் ஃபாதர். உங்கள் பெயர் என்ன? சேவியர். அப்பா, உங்கள் பங்கு சாமிகிட்ட கேட்கும்போது உங்களுடைய குடும்பத்தை தான் உடனடியாக கையை காமிச்சாங்க. எத்தனை ஆண்டுகள் நீங்கள் திருமணம் ஆகி இந்த வாழ்க்கை பயணத்தை பொறுமையோடு பொறுப்போடு வெற்றிகரமாக நீங்கள் நடத்தி சென்று கொண்டு இருக்கிறீர்கள்? ஃபாதர், எங்களுக்கு திருமணம் ஆகி 39 வருஷம் ஆகுது. ஏறக்குறைய 40 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம் சாமி, 40 வருஷம். சூப்பர், அருமை. இந்த காலங்களில் எங்கள் வாழ்க்கை கடவுளுடைய வேலை நல்ல மாதிரி போய்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள்ப்பா. உங்கள் மனைவி எங்கப்பா? உள்ளதான் இருக்கிறாங்க ஃபாதர். நீங்கள் வழக்கமாக உங்கள் மனைவியை எப்படி செல்லமாக கூப்பிடுவீங்களோ அதே போல் செல்லமாக கூப்பிட்டு அவங்கள வந்து அமர வைங்க பார்க்கலாம். ஏ கிரசமா வாமா, ஏ மாதட்டியிலேருந்து ஃபாதர் பேட்டி எடுக்க வந்திருக்காங்க, வாமா. வணக்கமா. வணக்கம், உட்காருங்க. சொல்லுங்கப்பா, உங்களுடைய முதல் சந்திப்பு எப்படி இருந்துச்சு? முதல் சந்திப்பிலே இவங்க தான் உங்களுடைய வருங்கால மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு செஞ்சிட்டீங்களா? அது நான் பாம்பேயில் தான் என்னுடைய வேலை, நான் டெய்லர் வேலை பாம்பேயில் போன வேலை பார்த்துட்டு திருநாளைக்கு ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்திருக்கும்போது நான் எங்கள் தோட்டத்துக்கு பக்கத்தில் இவங்க அம்மா தோட்டமும் இருக்குது, நாங்கள் குளிக்கக்கு அங்கே தான் போவேன். டெய்லி குளிக்க போகிற ஃபஸ்ட் நாள் போகும்போது கிராஸ்மேரி வந்து அங்கே இருந்துட்டுருக்குறா. முதல் சந்திப்பு பார்க்கும்போது என்னுடைய மனசில் வந்து ஒரு இது தோணுது, இந்த பிள்ளை நமக்கு மனைவியாக வந்தால் நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு அப்படி தோணிச்சு ஃபாதர். முதல் சந்திப்புலேயே இப்போ உங்களுக்கு தோணிட்டு? ஆமாம், ஒரு ஒரு எண்ணம் வந்தது அப்படி. சரி, அதுக்கப்புறம் காதல் திருமணமா இல்லைன்னா பெற்றோர்களுடைய முடிவு தானா நீங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு இணைந்து இருப்பதற்கு காரணம்? ஒரு ஒரு மாதம் நான் அதே மாதிரி டெய்லி காலையில் போவேன், போயிட்டு அங்கே அந்த தோட்டத்தில் போய் தான் குளிச்சுட்டு வருவேன். சரி, அவங்க அம்மா இப்படி என் மகளை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அது எனக்கு தெரியாது, அந்த விஷயத்தை நீங்கள் எங்கள் அப்பாட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்கள் அப்பா சம்மதி கேட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா சம்மதி கேட்டு அது கல்யாணம் நடக்காது, ஆனால் எங்கள் அப்பா சம்மதிப்பாங்க, நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னேன். சூப்பர், நல்ல ஒரு முடிவு எடுத்துருக்கிறீ. அப்பா சம்மதிக்கலைன்னா நடக்காது, அதே போல் நான் கண்டிப்பாக அவங்க சம்மதம் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமாம், அருமைப்பா. உண்மைக்குமே அப்போ உங்களுக்கு முதல்லயே தோணியிருக்கு, இவங்க தான் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? கடவுளுடைய ஆசீர். அம்மா, இந்த திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்வீங்க, எதை சொல்வீங்க? மகிழ்ச்சியான காலங்கள்னா நிறைய உண்டு ஃபாதர். அதில் இப்போ மகன், மூணாவது மகன் வந்து குறிப்பிட்ட எடுத்ததான் ரொம்ப 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 மகிழ்ச்சி எங்களுக்கு. அப்போ இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியான நாட்கள் மட்டும்தான் இருந்ததா, துக்கம் என்பது போராட்டம் என்பதெல்லாம் இல்லையா? வெளியில் போகும்போது எல்லாருமே நல்ல சந்தோஷமா இருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் வாழ்க்கையிலும் வீட்டுக்குள்ளே வந்து அநேக நாட்கள் பல போராட்டங்கள் உண்டு வந்திருக்கப்போ. ஆமாம் சாமி. சரிப்பா, இப்போ இன்று இளைய தலைமுறையினர் குறிப்பாக திருமணத்திற்கு பிறகு ஓராண்டு 2 ஆண்டுகளுக்குள் நிறைய திருமணங்கள் இன்று பொறுமையை இழந்து விவாகரத்துக்குள்ளே போய் நிற்கிறாங்க இல்லையா? அப்போது நீங்களும் உங்களுடைய கடந்த காலத்தில் ஏதாவது இந்த மாதிரியெல்லாம் சிந்தித்தது உண்டா? அது எங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து இந்த 40 ஆண்டு வரையெல்லாம் நல்லா பூராமே சமாதானமாக சந்தோஷமாக தான் இருந்திருக்கோம்னா அதெல்லாம் அப்படிலாம் ஒரு இது இல்லை. எங்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு. அந்த 2004 முன்னாலெலாம் பார்த்தா நிறைய போராட்டங்களில் அதாவது நமக்குள்ளே வேண்டாங்கிற அளவுக்கு கூட நினை சிந்திக்கிறது உண்டு. 2004 பிறகு நான் கடவுளை முழுமையாக அறிஞ்சதுக்கப்புறம்
அப்பவும் இதே மாதிரி எங்களுக்குள்ள போராட்டங்கள் வரும். குறிப்பாக நேற்றுகளும் நாளெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து பூசைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். அப்போ எனக்கு வழி தெரியாமல் இருக்குன்னா என்ன செய்யணும், கொஞ்சம் மண்டை போட்டு குழப்பிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நான் நினைப்பேன் நேரே பைபிள் எடுப்பேன், பைபிள் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டு மாடிக்கு போயிடுவேன். மாடியில் போய் கதவெல்லாம் அடைச்சி போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மூணு நாள் பாட்டு படிப்பேன், நல்லா இது பண்ணி அதுக்கப்புறம் என்னுடைய இந்த பிரச்சனையே ஆண்டுட்டு அப்படியே சொல்லுவேன். ஏ அப்பா இப்படி நான் ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி சண்டை போட்டு அடங்க வேண்டி வரும், நான் கூட கொஞ்சம் பொறுமையாக போயிருக்கலாம் அந்த விஷயத்தில், அப்போ எனக்கு கொஞ்சம் பொறுமையாக தாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மணி நேரம் ப்ரேயரில் ஆண்டவரோட பேசுவேன். அந்த அந்த ஜபத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு தெளிவாக தருவார் சாமி. வாழ்த்துக்கள். அப்போது கடவுள்கிட்ட ஜபிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஜபிச்ச ஜபங்கள் எல்லாம் எனக்கு பொறுமையை தாருங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் ஜபிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்வில் மாற்றம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. அம்மா இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கணவரிடம் உங்களுக்கு பிடித்த குணம் என்ன? எங்களுக்குள்ளே சண்டை சச்சரவுகள்லாம் வருவது உண்டு ஃபாதர். அதனால் எப்படினாலும் ரொம்ப பிரச்சனை பண்ணாலும் அவை அப்படியே சண்டை நடக்கும்போதே வெளியில் போயிடுவாங்க. போய் கொஞ்சம் நேரம் போயிட்டு மாறி வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் சமாதானமாக இருக்கும்போது அவையாட்டி என்கிட்டே வந்து வாசமாக வந்து பேசும்போது எனக்கு நல்லா பிடிக்கும். அதான் ரொம்ப பிடிச்ச குணம் எனக்கு. அதான் நான் கூட வீரப்பில் இருந்தாலும் அவைய வந்து பாசமாட்டு பேசுவேன், அது என்ன நல்லா பிடிக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய மனைவியிடம் உங்களுக்கு பிடித்த குணம் என்ன? என் மனைவிக்கிட்ட எனக்கு பிடிச்ச குணம் நிறையா சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் அதில் ரொம்ப இதுன்னு இந்த 39-40 வருட காலத்தில் திருமண நாட்கள் காலத்தில் 2006 வந்து சிக்கன் குனியா நம்ம நாட்டையே போட்டு உலுக்கிட்டு இருந்த காலம். எனக்கு திருப்பூரில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அந்த நோய் வந்து நான் ஊருக்கு வந்துட்டேன். என்ன என் மனைவி நல்லா கவனிச்சிக்கிட்டான். அதுபோல் அதுக்கடுத்துல என்ன பார்த்தா மூணு பிள்ளைகளுக்கும் அந்த சிக்கன் குனியா வந்துட்டு 4 பேரும் நோயாளியாக வீட்டுக்குள்ளே இருக்கும். நாலு பேருக்கும் காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்ன தேவையோ அத்தனை வேலையும் அருமையாக முகத்தை சுழிக்காமல் நான் பார்த்துட்டு தப்ப உங்களுக்கு, நீங்கள் அதில் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இருங்கன்னு சொல்லி அழகாக செய்துட்டு இருந்தாங்க. இனி நமக்கு இந்த நோய் வந்துடும், வீட்டில் 5வது ஆளுக்கு நமக்கும் வந்துடும் அப்படின்னுட்டு முன்னக்கூட்டியே போய் டாக்டர் ஆஸ்பத்திரியில் போயிட்டு டாக்டர்கிட்ட தடுப்பூசி போட்டுட்டு வந்துட்டான். ஒரு முன்மதி உடைய ஒரு மனைவியாக இருந்திருக்கிறாங்க. ஆமாம் சார். வெரி குட், சூப்பர். உங்களுக்கு அவங்ககிட்ட பிடிச்ச குணம் அவங்களா இறங்கி வந்து உங்ககிட்ட பேசுறது, உங்களுக்கு அவங்ககிட்ட பிடிச்ச குணம் முன்மதி உடைய ஒரு மனைவி திருவிவிலியம் சொல்றது போல. அப்ப இந்த இரண்டு குணநலன்களும் உண்மையிலேயே உங்களுடைய குடும்பத்தை திருக்குடும்பமாகவே மாற்றி இன்றுவரை நமக்கு வழி நடத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடிகின்றது. சரிதானே? ஆமா. இப்ப என்னுடைய கடைசியா இறுதியா ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைய புதிய திருமணமான தம்பதியினருக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? அது இன்னைக்குள்ள இது நமக்கு கஷ்டமாக இருக்குது. 15 நாளிலேயே டைவர்ஸுக்கு போகிறாங்க. அது காரணம் ஒரு புரிந்துணர்வு வேணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு காரியத்தை குறித்து சொல்லும்போது விட்டு கொடுக்குற மனம் வேணும். இவ அது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, ஏன் பொண்டாட்டி தானே சொல்லிட்டான் ஒரு வார்த்தைன்னா சரி கோபம் வரும், அந்த நேரத்தில் கோபப்படுறோம், அதை விட்டு கொடுக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதெல்லாம் சரி பரவாயில்ல, சரி இந்த விஷயத்தில் நீ இப்படி போ அந்த விஷயம் அப்படி ஒருவருக்கு ஒரு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் பிரச்சனையே இருக்காது. அதை கடைபிடிக்காததுனால தான் இந்த பிரச்சனையே வருது இப்போ உள்ள தம்பதிகளுக்கு. இல்லை சரி அம்மா, நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நல்ல டிப்ஸ். நல்ல மனைவியாக இருக்க வேண்டும், குடும்பத்துக்கு நல்ல தாயாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்னென்ன காரியங்கள் அந்த பெண் கொண்டிருக்க வேண்டும்? குடும்பத்தில் முதல்ல பக்தி இருக்கணும், கடவுள் பக்தி இருக்கணும். ரெண்டாவது பொறுமை இருக்கணும். பொறுமை இருக்கும்போது அந்த வீட்டில் நல்ல சமாதானம் இருக்கும். அது என் வாழ்க்கையில் நான் படித்தது எனக்கு அதுதான். அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இது ஒரு சிறிய நேர்காணலாக இருந்தாலும் குறிப்பாக இளம் தம்பதியினருக்கு திருமண வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கான காரியங்களை குறித்து இந்த தம்பதியினர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இவர்கள் உண்மையிலேயே இவருடைய குடும்பத்தை திருக்குடும்பமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பு தந்தை சேவியர் அவர்களுக்கும், அன்பு தாய் கிராஸ் மேரி அவர்களுக்கும், மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரின் சார்பாக, இந்த பங்கினுடைய பங்கு தந்தையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அன்பு நேயர்களே, விவிலிய மாந்தர்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பாருங்கள், அனைவரும் இந்த பொறுமை என்ற ஆடையை அவர்கள் அணிந்ததனால் மட்டுமே கடவுளினுடைய ஆசீரை அவர்களும் பெற்றார்கள், அவருடைய குடும்பமும் பெற்றார்கள். அன்பார்ந்தவர்களே, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. உங்களுடைய குடும்பத்தில் பணி செய்கின்ற இடத்தில், படிக்கின்ற இடத்தில் பொறுமையாக இருங்கள், பொறுப்புள்ளவர்களாக மாறுவீர்கள். பொறுமையாக இருங்கள், அது உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் என்பதை நாம் இந்த நிகழ்வு முழுவதுமாக பார்த்திருக்கின்றோம். ஆக அன்பு மக்களே, பொறுமையே பெருமை.
உங்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். கடவுளின் ஆசீர். நான் ஆண்டவருக்காக